நாங்கள் மகத்தான வெற்றியை பெறுவோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய நடைபயணமும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியும் மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு கொடுத்த உறுதிமொழியை ஏறக்குறைய 80% மேல் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குடிநீர், கழிவுநீர், மின்சாரம், தடைபடாத மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கிறது. எனவே மக்கள் எங்களுக்கே வாக்களிப்பார்கள். நாங்கள் ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் இயக்கமாக இருக்கிறோம். எங்களை எதிர்த்து நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சஞ்சலத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் அவர்களுடைய அணியையே ஒழுங்குபடுத்த முடியவில்லை. எனவே சஞ்சலத்தில் இருக்கிற தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். எங்களுடைய கூட்டணியே மகத்தான வெற்றி. சார், 3வது அணின்னு ஒன்று உருவாகக்கூடாது. 2 அணி இருந்தால் தான் வந்து பாஜகவை எதிர்க்க முடியும். யார் வரக்கூடாது அப்படின்னு நிர்ணயிக்கிற தேர்தல் தான் 2024 முதலமைச்சர் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து கல்லில் பதிக்கப்பட்ட வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். நீங்கள் வந்து ஒரு பெரிய டெக்ளரேஷன், அவர் வந்து ஒரு பெரிய கருத்தை அறைகூவலாக சொல்லியிருக்கிறார், பிரகடனமாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு பொதுவான கருத்து. 3வது அணி கூடாது, காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதத்தை உருவாக்கிவிடும். இந்த 3 வார்த்தைகளும் முதலமைச்சர் சொன்ன முத்தான வார்த்தைகள். அது இந்தியா முழுமைக்கும் பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது, வரவேற்கக்கூடியது, ஆழம் நிறைந்தது, எல்லாவற்றுக்கும் மேலான உறுதியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஏனோ தானோ என்கின்ற ஒரு கருத்தை சொல்லவில்லை, வழவழப்பு இல்லாத ஒரு உறுதியான கருத்தை சொல்லியிருக்கிறார். வரவேற்கிறோம். நிச்சயமா எங்களுடைய ஒத்த கருத்துடைய. சார், இப்போ கேஸ் சிலிண்டரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1200 கடந்துருச்சு. இப்போ தொடர்ச்சியாக வந்து இதோட விலையேற்றம் இருக்குது. நீங்கள் சில விஷயங்களுக்கு மோடி தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் இந்தியாவில் பொதுவாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயரும். இப்போ கச்சா எண்ணெய் விலை உயரலை, எதற்காக பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து அவர் உயர்த்துகிறார்? அவருடைய பொருளாதார கொள்கை என்ன? அவருடைய பொருளாதார உதவியாளர்கள் அவர்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியல. எனவே அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். 1. 2வது அதானியோடைய விஷயம். நீங்கள் வந்து இப்போ சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிசோடியா என்ன தப்பு செஞ்சார், என்ன ஊழல் நடந்திருக்கிறது, அதனால் சிசோடியா அடைந்த நன்மை என்ன, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்ன என்பது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரம் இருப்பதாக சொல்லி அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஏன்னா இவைகள் எல்லாவற்றை விடவும் அடிப்படை ஆதாரம் அதானி விஷயத்தில் இருக்குது. ஏறக்குறைய 44-45 லட்சம் கோடி மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் சிட்டுக்குருவி போல் சேகரித்த சேமிப்பு கரைந்து போயிருக்கிறது அல்லது காணாமல் போய்விட்டது. இப்போ அந்த பணம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணம் போயிட்டுது. தனிப்பட்ட முறையில் அதானிக்கு நஷ்டம் இல்லை, ஆனால் நாட்டிற்கு நஷ்டம். அதானி வளர்கிறார், இந்தியா வீழ்ச்சியடைகிறது. ஏன் அதில் பிரதமர் பதில் சொல்ல மறுக்கிறார்? ஏன் அவரை வந்து கைது செய்யலை? ஏன் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணல? அது வந்து சந்தை முடிவு செய்யும் என்று சொல்வது தவறானது. இயல்பான ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் மார்க்கெட் அதுக்கு பொறுப்பு. ஆனால் இதில் அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதானி அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், அவருடைய நிறுவனம் தவறு செய்திருக்கிறது, அதனால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் விசாரணைக்கு உட்படுத்தலையே. இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஒரு நாட்டிற்கு செய்கிற தேச துரோகம் இது. நீங்கள் அதானி எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறாரோ அதைவிட பாரதிய ஜனதா அரசு அதிகமாக செய்கிறது. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். வடமன்ற மாநில தேர்தலில் வந்து பாஜக முன்னிலையில் இருக்கு. ராகுல் காந்தி நடைபெறதுக்கு அப்புறமும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பாஜக சாதகமாக வருது. நம்ம எப்படி பார்க்கறது? தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எல்லாமே மாறும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 2024 மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி டெல்லியை அலங்கரிக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. தலைவர் சொல்லுவார், சொல்லுங்கள். ரெண்டு வாரத்தை சொல்லுங்கள். சமூக நீதி அப்படிங்கிற ஒரு புதிய கொள்கையை நோக்கி காங்கிரஸ் வந்து போயிட்டு இருக்கோம்.
சார், நீங்கள் ரொம்ப இளைஞராக இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறீங்க. சமூக நீதி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய உயிர்நாடி. இந்த தேசத்தில் சமூக நீதியை முதன் முதலில் பறைசாற்றியதே காங்கிரஸ் கட்சி தான். சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நீங்கள் வந்து தலித்துகள் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தியது யார்? 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தியது காங்கிரஸ் கட்சி தான். மதுரையில் வைத்தியநாத ஐயர் ஒரு பிராமணர் தலித்துகளை அழைத்து கொண்டு கோயிலுக்குள் சென்றார். 100 வருஷத்துக்கு முன்னி கற்பனை பண்ண முடியுமா? எனவே சமூக நீதி என்பது காங்கிரசினுடைய பிறப்பிடம். நடந்ததுல வந்து அதை பிரதானப்படுத்தி நீங்க வந்து கொள்கை தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் எப்பொழுதுமே பிரதானம் உண்டு. இந்திய அரசியல் சட்டத்தை முதன் முதலில் திருத்தியதே சமூக நீதிக்காக தான், இடஒதுக்கீட்டிற்காக தான். நீங்க அரசியல் சட்டம், முதல் அரசியல் சட்ட திருத்தம் எப்பொழுது ஏற்பட்டது? நீங்க ஜவஹர்லால் நேரு அதனை கொண்டு வந்தார். அது வந்து இடஒதுக்கீட்டிற்காக, சமூக நீதிக்காக தான். எனவே சமூக நீதி என்பது காங்கிரசினுடைய பிறப்புரிமை. இந்திய மக்களுக்கு சமூக நீதியை பற்றி சொன்ன ஒரே முதல் அரசியல் இயக்கம் நாங்கள் தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.